சட்னி செய்ய போகிற மாங்கடி செய்து பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பில் மேக்கி குனி ஆல் டேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போடிய வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாங்கடிக்கல போகலாம். வெங்காய சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டிட்டுனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கோங்க, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் நல்லா வந்து சிவக்க வறுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். உளுத்தம்பருப்பை கருக விடாமல் நல்ல பொன்னிறமாக செவத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-15 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்ந்ததும் கருவேப்பிலை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து 10 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சும் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்க விடுங்க. இப்போ இது கூட 1 துண்டு புளி, 2 எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு, ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சி எடுத்துக்கலாம். சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, இதில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். பத்தே நிமிஷத்தில் நம்ம வெங்காய சட்னி செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் தோசையோடு சாப்பிட்றேன். தோசையும் இது சும்மா காம்பினேஷன் சும்மா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.